தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் 5 சவரனுக்கு உட்பட்டு நகை கடன்கள் பெற்றிருந்த அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக இந்த நகை கடன் பெற்றவர்களுடைய விவரங்களை சேகரிக்கும் போது இந்த நகை கடன் பெற்றதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் பல கூட்டுறவு வங்கிகளில் அளவுக்கு அதிகமாக இந்த நகை கடன் பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த நடவடிக்கையை தற்போது கண்டறியும் பணியில் தொடர்ந்து தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 5 சவரன் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்டிருக்கக்கூடிய 100% பொது நகை கடன்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்த தமிழக அரசு ஆய்வு நடத்துவதற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் மண்டல பதிவாளர் தலைமையில் குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த குழுவானது நாள்தோறும் ஆய்வு செய்யக்கூடிய அறிக்கையை தினந்தோறும் மாலை 5 மணிக்குள்ளாக அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கடுமையான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியிலும் பெறப்பட்டிருக்கக்கூடிய நகைகளை 100% ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அந்த நகைகளை பெற்றவர்களுடைய விவரங்களை முழுமையாக சேகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது ஆய்வு செய்யக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு இந்த அறிக்கையை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100% பொது நகை கடன்களை பொறுத்தவரையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.